மேற்கண்ட ஒரே குடும்பத்தினை சேர்ந்த மூன்று நபர்களும் மொத்தம் 199 நாட்கள் பணிபுரிந்து மொத்தமாக பெற்ற கூலித்தொகை 32,926 ரூபாயாகும். இதில் 150 நாட்களுக்கு உண்டான கூலித்தொகை 24,818 ரூபாய். மிகையாக சென்ற இந்த 49 மனித சக்தி நாட்களுக்கான கூலித்தொகை 8,108 ரூபாயாகும். இரண்டாவது குடும்பம் சக்திவேல் அட்டையன் 125 சி, சாந்தி 125 பி, சுப்பிரமணி 125 ஏ ஆக மேற்கண்ட இந்த மூன்று நபர்களும் 156 நாட்கள் பணிபுரிந்து 27,149 ரூபாய் கூலி பெற்றுள்ளனர். 150 நாட்களுக்கு உண்டான கூலித்தொகை 26,100 ரூபாய். மிகையாக சென்ற 6 நாட்களுக்கான கூலித்தொகை ரூபாய் 1,049 மாவட்ட ஆட்சியரின் உரிய வங்கி கணக்கில் செலுத்தி சமூக தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் இந்த பத்தியின் ஒன்றில் கண்டுள்ள வரிசை எண் 2 உள்ள சக்திவேல், சாந்தி, சுப்பிரமணி ஆகிய 3 நபர்களும் இந்த கிராம சபை குறிப்பிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறது. இதற்கு ஊராட்சி செயலர் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இதுல வேலை பார்த்த பிச்சமணி, கந்தாயி, தனசேகர் மூணு பேருக்கும் ஒரே குடும்பம், ஒரே அட்டை எண் தான் கொடுத்துருக்கோம். பணிதள பொறுப்பாளராக வேலை பார்த்த பிச்சமணி எக்ஸஸாக கூட வேலை செஞ்சிட்டாரு. அதுக்குரிய தொகையை கட்ட சொல்லியும் அவர் கட்டலை, கட்ட முடியாதுங்கிறாரு. கட்டிட்டு சமூக தணிக்கைக்கு சமர்ப்பிக்க முடியும். பத்தி எண் 2, நம்புக்குறிச்சி ஊராட்சியில் 2016-17 நிதியாண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை கிராம ஊராட்சி வல்லுநர்கள் ஆய்வு செய்த போது உண்மையில் பணி செய்யாத நபர்களுக்கு பணி செய்ததாக கூலித்தொகை 42,957 ரூபாய் வழங்கப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதன் விவரம் பின்வருமாறு. கிராம சேவை மையம், தனிநபர் இல்லக்கழிப்பறை ஆகிய பணிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ள தினசரி பணித்தாள்களில் பயனாளிகளுடைய கையொப்பம் மற்றும் பதிவேடு 1 பயனாளிகள் இட்ட கையொப்பமும் வித்தியாசமாக உள்ளதால் கீழ்கண்ட இந்த 8 நபர்களும் உண்மையில் பணி செய்யாத நபர்கள் என ஐயம் கொண்டு இந்த பத்தியானது தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த கையெழுத்து வேறுபாடுக்கு ஊராட்சி செயலர் அவர்கள் விளக்கமளிக்கிறார். பட்டியலில் கண்டுள்ள பயனாளி தான் கையெழுத்து போட்டாங்க. மாற்றி கையெழுத்து யாரும் போடலை. அவங்க கிட்ட தான் வாங்கியிருக்கோம், அட்டையில இண்டு போட்டிருக்கோம், அவங்க அக்கௌண்ட்ல தான் சம்பளமும் ஏறி இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா கையெழுத்து டிஃப்ரெண்டாக போடுறீங்க. ஒரு முறை ரிஜிஸ்டர்ல ஒரு மாதிரி போடுறீங்க, கையெழுத்து ஒரு மாதிரி போடுறீங்க, அதுதான் வித்தியாசங்கிறாங்க. கையெழுத்தை ரிஜிஸ்டர்ல போடுற மாதிரியே என்ன மாதிரிலையும் கையெழுத்து போடுங்க. பத்தி எண் 3, நம்புக்குறிச்சி ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2016-17 நிதியாண்டில் பணி செய்த பணிகளுக்கு உண்டான தினசரி பணித்தாள்களை கிராம ஊராட்சி வல்லுநர்கள் ஆய்வு செய்த போது ஒரே நபருக்கு பல முறை கூலித்தொகை 1,27,911 வரவு வைக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதன் விவரம் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட இந்த பத்தியினுடைய விளக்கம் என்னன்னா 2015-16 நிதியாண்டில் கட்டப்பட்ட 29 கழிவறைகள்